வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பன்னீர் வச்சுட்டு வெந்தயக்கீரை பச்சை பட்டாணி வச்சு இன்னைக்கு ஒரு கிரேவி ஒன்று பண்ண போறோம். இந்த கிரேவி வந்து நல்ல சப்பாத்தி பூரி புலாவுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்டாக சூப்பராக இருக்கும். இந்த தோசைக்கும் நல்லாயிருக்கும். இந்த கிரேவியை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாருங்கள், அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இப்போ இந்த பன்னீரெல்லாம் பெரட்டி வைக்கிறதுக்காக நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா பன்னீரை முழுசாக போடுறதுக்கும் இந்த மாதிரி பெரட்டிட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சுட்டு போடுறதும் நல்ல ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நான் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்திருக்கேன். இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மல்லித்தூள் இதில் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கலாம். இதில் மிளகுத்தூளும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் எடுத்துக்கலாம். இந்த பன்னீருக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர், இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பேக்கெட் அளவுக்கு பன்னீரை இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் பாருங்கள் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாமே ஒரு வாட்டி பிரட்டிட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து இந்த பன்னீர் எல்லாமே நல்லா மசாலில் தடவி எடுத்து வச்சுருக்கோம். இதை ஒரு 15 நிமிஷம் ஊறுனா போதும். இப்போது இந்த வெந்தயக்கீரை இந்த சைஸுக்கு இருந்தால் போதும். நம்ம என்ன பண்ணலாம், இந்த தண்டு இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு வெறும் இலை, அதாவது இந்த இலையை மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். அப்புறம் பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதில் ஒரு சூப்பரான கிரேவி இப்போ பண்ணலாம். இப்போ வந்து நம்ம இந்த பன்னீரெல்லாம் ஊற வச்சு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொன்றா எடுத்து நம்ம பொரிச்சுக்கலாம். இந்த மாதிரி பொரிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், இண்டாலியன் கடாய் அந்த மாதிரிலாம் வச்சு நம்ம பன்னீர் பொரித்தோம் அப்படின்னா ஒட்டிக்கும். இந்த மாதிரி நான்ஸ்டிக்கில் வச்சு போட்டோம்னா ஒட்டாமல் நமக்கு வந்து கருகாமையும் வரும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்கலாம். உடனே இதை திருப்பி போட்டுருங்க, இல்லைன்னா கருகி போயிடும். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பராக பன்னீர் எல்லாமே நல்லா பொரிச்சு எடுத்துட்டோம். எதுவுமே பிச்சுட்டு வராமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது நான்ஸ்டிக்கில் பொரிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி சூப்பராக நல்ல முருகலாக நல்லா வரும். இப்போ இந்த பன்னீர் பொரித்த எண்ணெயுமே நான் இதில் ஊற்றிக்கலாம். இது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே நல்ல ஒரு 2 பெரிய வெங்காயமாக எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு இதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நம்ம பன்னீரில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்துட்டு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா சிவக்க வதங்கிடணும். பாருங்கள், இது பச்சை பட்டாணி தான். இது இதை ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கும் போது இந்த பச்சை பட்டாணியும் இதில் போட்டுக்கலாம். இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசால் பொடி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். சோம்புத்தூள் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு இருக்குது, அதை போட்டுக்கலாம். ஜீரகத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். மல்லித்தூள் நான் அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்தேன். அதில் கால் ஸ்பூன் அளவுக்கு பன்னீர்லாம் வந்து நம்ம பிரட்டி வைக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டோம், மீதி இருக்கிறத போட்டுக்கலாம். மிளகுத்தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம பன்னீர் பிரட்டுறதுக்கு எடுத்து வச்சிட்டோம், மீதி இருக்கிறத இதில் போட்டுக்கலாம். நான் இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் ரெட் சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பன்னீர் பிரட்டுறதுக்கு எடுத்துக்கிட்டோம், மீதி இருக்கிறத இதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவுக்கு வேணுமோ பார்த்துட்டு போட்டுக்கலாம்.
பாருங்க இது வெந்தய கீரை நான் ஒரு கட்டு சின்ன கட்டு ஒரு கட்டு அளவுக்கு எடுத்து நல்ல தண்ணியில ஊத்தி நல்ல அலசிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதையும் இந்த நேரத்துல நம்ம போட்டுக்கலாம் இதல நான் ரெண்டு தக்காளி அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் அரைச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் ஊத்திக்கலாம் பாருங்க இப்ப வதக்கும் போது நமக்கு இந்த பச்சை பட்டாணி எல்லாமே வந்து என்ன ஆகும் இதுலயே நல்லா வெந்திருக்கும் இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா தயிர் இந்த மாதிரி கெட்டி தயிரா டேபிள் ஸ்பூன்ல ரெண்டு கரண்டி அளவுக்கு போட்டுக்கலாம் பாருங்க இந்த தயிர் ஊத்துனவுன கிரேவியோட கலரும் பாருங்க நல்லா மாறிடுச்சு சூப்பரா இருக்கு பாருங்க நல்லா எண்ணெய் எல்லாம் கசிஞ்சி சூப்பரா வந்திருக்கு இப்போ இந்த கிரேவி வந்து நல்லா திக்கா வரிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இதுல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ना कडले मावे एडुत्तु वच्चिरुक्केन इदिल तण्णी ऊत्ति कलक्किक्कलाम पारुंगा इंद कडले माव करच्चि वच्चिरुक्केन इदैयुम ऊत्तिक्कलाम इदिलैये इन्नुम कोंजमा तण्णी ऊत्ति विट्टुक्कलाम अप्पदान तिक्क आयिरुम नमक्कु कडले माव पोट्ट उडने तिक्क आयिरुम अदनाल इंद अलवुक्कु तण्णी ऊत्तणुम इप्पो एन्न पण्णलाम ओरु निमिषत्तुक्कु इदै तट्ट वच्चि मूडि वच्चिरलाम पनीर पनीर नरक तलैसा तूवी विटा मूड़ वाला स्लो फ्लेम और रे निषा पाकल एपड़ी सूपर ना जम्मू एण कसिजी रोम अलग वन ग्रेवि वो ना परीचल करये करिया नमक सापड़ ना मुनस मुनसा ना ना साफ्ट परीमारी पनीर पच पटाणी वंदय कीरे वे सूपरान और ग्रेवि रोम अरमान टेस्ट सूपर कंपा उ वीटल कुछ ना वी सापड़वा निका उल्मेमारी ग्रेविय से पिछड़ीना लाइक पड़ूंग शेर पड़ूंग सब्सक्रेबूंग मरदरा कमेंट्स पड़ूंगू फॉर वाचिंग अम्मा समल थैंक्यू।